E20 பெட்ரோல் அக்செப்டட் ஆகும். பெரிய சிலிண்டர் கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். கிலோ மீட்டர் ஓடோ மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனால் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்மல் கார்பரேட்ல இப்போ அந்த சோக் ஆப்ஷன் இல்லை, ஆட்டோமேட்டிக் சோக் அதுலேயே இருக்கு. ரெண்டு பிரேக்குமே சேம் அட் அ டைம் நிற்கும். அதனால எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போகிறேங்க. டூ வீலரில் ரிமோட் வச்சு ஒரு ப்ராடக்ட் நமக்காக ஹோண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவா ஹெச் ஸ்மார்ட்டுங்கிற நேமில் ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். சும்மா கார் எல்லாம் ஸ்டேயிலாக ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா. அதே மாதிரி நம்ம டூ வீலரில் லேடிஸும் ஜென்ஸும் எல்லாத்துக்குமே உபயோகமான ஆக்டிவாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 125 cc. ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, JSP ஹோண்டா ஷோரூம் புதூர் சென்னையிலேருந்து. இந்த ஷோரூமில் அப்படி என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்குங்க. அதாவது 1000-2000 கொடுத்துட்டே நீங்கள் வந்து ப்ராடக்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ளஸ் வந்து லோனு, பேங்க் ஃபினான்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளாரே இருக்குது. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த ஆஃபர்ஸில் என்னங்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எந்த ஷோரூமில் பெஸ்ட்டு ஆஃபர் கிடைக்கும், என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தரமான ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடி உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்காக நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரிமோட் ஆக்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மந்த்துக்குள்ளே வந்தது. இது நல்லா மூவ் ஆகுதா ப்ராடக்ட்டு? கண்டிப்பாக மூவ் ஆகும். எதனால் பார்த்தீங்கன்னா, இது நியூ டெக்னாலஜி. இப்போ இருக்க கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜி தான் லைக் பண்ணுவாங்க. நார்மலாக இருக்க ஆக்டிவாக போய் பணிவாக கொண்டு வந்திருக்க இந்த HS மாட்டுக்கு என்னென்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஆக்டிவாவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அலாய்வீல் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த HS ஸ்மார்ட் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா நியூவாக அலாய்வீல் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டயரை மெயின்டைன் பண்ணுறது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீலை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்னா ஸ்டைலிஷாக இருக்கும். அதே மாதிரி அந்த வீலை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அலாய் வீல். ஓகே ஓகே. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் பார்த்தா ரொம்ப டர்ட்டி ஆகாது, கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரஃப் ரோடில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த சஸ்பென்ஷன் யூஸ் ஆகுது. பிரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே காம்பி பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பி பிரேக் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரேக் பிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டாக பேக் நீங்கள் எந்த பிரேக் பிடிச்சாலும் ரெண்டு பிரேக்குமே சேவ் அட் அ டைம் நிற்கும். அதுக்காக இந்த காம்பி பிரேக் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிலோ மீட்டர் ஓடோ மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனலாக தான் கொடுத்துருக்காங்க. அனலாக் மீட்டர் தான் இதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த கீ டைப் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாப் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நாப் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரிமோட்டில் ஆன் பண்ணால் தான் இந்த நாப் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா கீ போட்டிருக்கோம். இந்த கீ சிம்பிளை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் ஷோ ஆகும். இந்த க்ரீன் கலர் ஷோ ஆன உடனே இந்த நாப்பை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு லாக் ஆகும். அப்படி இல்லைன்னா அன்லாக்ல தான் இருக்கும். இந்த நாப் அதே மாதிரி ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஷோ ஆகும். இது க்ரீன் கலர் ஆன் பண்ணால் தான் இந்த நாப் யூஸ் பண்ண முடியும். இந்த க்ரீன் கலர் ஆன் பண்ணிவிட்டு நாப்பை பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நார்மலாக நம்ம செல்ஃப் அடித்து வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஹிக்கிளுக்கான நம்ம ஓ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரிமோட் ஆஃப் பண்ணுங்க பாப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாப் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. சப்போஸ் இந்த நாப்பை பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ரிமோட் கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆனில் தான் இருக்குது. இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டோடனே இந்த நாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இங்கே பார்க்கலாம். ஆமாம் ஆஃபில் தான் இருக்குது. அதே இப்போ திரும்ப நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டோன்னே இந்த நாப் ஆன் பண்ணி நம்ம வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். ஆன் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இந்த கீயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இந்த வெஹிக்கிலேருந்து 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் போனோம்னா இந்த நீங்கள் கீ ஆஃப் பண்ணிட்டு தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 2 மீட்டர்ஸ் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் லாக் ஆகிடும். அந்த 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும் வெஹிக்கிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 மீட்டர்ஸ் தாண்டி போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் லாக் ஆகிடும். உங்களுக்கு ரன் ஆகாது வண்டியே. இதுக்கான டெமோ காட்டுற இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது. க்ரீன் கலரில் இருந்தால் வெஹிக்கிள் ஆனில் இருக்குதுதான் அர்த்தம். இந்த நாபை பாருங்கள். இந்த நாபை பார்த்தோன்னே இப்போ வண்டி ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த நாப் ஒர்க் ஆகும். ஏன்னா 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கேன். இப்போ நம்ம எங்கன்னா கடைக்கு போகிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த நாப் ஆஃப் கண்டிஷனில் வச்சுட்டு இப்போ நான் 2 மீட்டர்ஸ் தாண்டி போகிறோம், நீங்களே பாருங்கள் இந்த நாப் ஒர்க் ஆகாது உங்களுக்கு. இப்போ ஆனில் தான் இருந்துச்சு, ரொட்டேட்டே பண்ண முடியல, ஆஃபில் இருக்காட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி நான் 2 மீட்டர்ஸ்
ஆட்டோமேட்டிக்கா நானே ஆன் பண்ணி பார்க்குறேன். பண்ணுங்க, லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் கூட ஆகாது, நம்ம வெஹிக்கிள் கிட்டியே தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணோன்ற அவசியமே கிடையாது. காலையில் ஒரு வாட்டி நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இது பெரிய பெனிஃபிட் நம்மளுக்கு. இந்த நாப்பை பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ரொட்டேட் பண்ணிங்கன்னா சீட் அண்ட் ஃபியூல் இருக்கும். அந்த சீட் அண்ட் ஃபியூல் மோடில் நீங்கள் அந்த நாபை வச்சுட்டு மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் ஓப்பன் ஆகும். ஃபியூல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபியூல் தான் கொடுத்துருப்பாங்க, பேக் சைடில் ஓப்பன் ஆகும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில் தான் நம்ம ஃபியூல் இருக்கும். ஒவ்வொரு வாட்டி நம்ம பெட்ரோல் போடுறப்போ பார்த்தீங்கன்னா சீட்டை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. பேக் சைடில் நம்ம உட்காந்துட்டே ஃபியூல் ஆன் பண்ணால் கூட பேக் சைட் டோர் ஓப்பன் ஆகிடும். அது டபுள் லிட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாட்டர் கூட உள்ளே நம்மளுக்கு லீக் ஆகாது. ஃபஸ்ட்டில் ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு லிட்டு கொடுத்துருக்காங்க. லிட்டை ஓப்பன் பண்ணவுடனே இது உள்ளே நம்ம ஃபியூல் போட்டுக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.3 லிட்டர் சொல்லுவாங்க. நம்ம 5 லிட்டர் சொல்லி மெயின்டைன் பண்ணாவே போதுமானதாக இருக்கும். 5.3 போடக்கூடாது. ஆமாம், 5 ஏன்னா யார் லாக் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபியூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கணும். ஆனால் 5 லிட்டர்ஸ் நீங்கள் இதில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு போகும். சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா பைக்லையும் இப்படி தான். கண்டிப்பாக எல்லா பைக்குமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் இதில் E20 பெட்ரோல் அக்செப்டட் ஆகும். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரோலுமே அக்செப்டட் ஆகிற மாதிரி தான் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வரப்போகிற இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் போடுற இன்ஜினாக தான் வரும். இப்போ இருக்க இந்த கரண்டில் இருக்க இன்ஜின் மட்டும்தான் நார்மல் பெட்ரோலும் அக்செப்டட் ஆகும், E20 பெட்ரோலும் அக்செப்டட் ஆகும். இது பெரிய பெரிய பெனிஃபிட். இப்போ இருக்க வண்டிகளில் எல்லா வண்டியிலுமே E20 இந்த இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட சீட் பாருங்கள். அதே மாதிரி சேர்த்து இந்த கீழே இந்த நாப்பில் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிங்கனாவே சீட் ஓப்பன் ஆகிடும். இந்த சீட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 18 லிட்டர்ஸ் வரும். இதில் எவ்வளோ நல்லா டெப்த்தாக இருக்கே. ஃபுல் சைஸ் ஹெல்மெட்டே நம்ம வைக்கலாம். நான் கூட எதிர்பார்க்கல, இவ்வளோ டெப்த்தாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேஃப்டி கிட் ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்தீங்கன்னா இது உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓ, இதில் என்ன இருக்கும்? உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேண்டைடு, ஆயில் மட்டு, பஞ்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டூல் கிட்டு இந்த சீட்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டூல் கிட் டோருக்கு பாருங்கள். எமர்ஜென்சிக்கு நம்மளே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே, இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நார்மலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட் இன்ஜெக்டர் இருந்தது, இதுக்கு முன்னாடி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சோக் அதுலேயே வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சோக் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நார்மல் கார்பரேட்ல. இப்போ அந்த சோக் ஆப்ஷன் இல்லை, ஆட்டோமேட்டிக் சோக் அதுலேயே இருக்கு. உங்களுக்கான இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பொருள் வச்சுக்கலாம். ஒரு ஃபுல் சைஸை கூட, ஒரு பெரிய சிலிண்டர் கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். பொருள்லாம் வாங்குறவங்களுக்குலாம் ஒரு அரிசி மூட்டை வைக்கலாம். அதுக்கு மேலே தேவையான காய்கறி வெயிட்டு தாங்கும். கண்டிப்பாக வெயிட்டு தாங்கும். சிலிண்டர் கூட வெயிட்டு தான். கண்டிப்பாக சிலிண்டர், ஒரு பெரிய சிலிண்டர் கூட இது உள்ள வச்சுக்கலாம். அவ்வளோ அளவு ஸ்பேஸஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆக்டிவாவில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் வரையும் நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 110 சிசி சொல்லுவாங்க. அக்யூரேட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 109.51 சிசி சொல்லுவாங்க. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான 6 கலர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டீசன்ட் ப்ளூ சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப மைல்டான ப்ளூ, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ் ப்ளூ இருக்குது, மெரூன் ரெபல் ரெட் இருக்குது, அதே மாதிரி கிரே கலர் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கும், கிரே கலர் இருக்குது. அது இல்லாமல் ஒயிட் அண்ட் பிளாக் 6 கலர்ஸ் வரும். இந்த வெஹிக்கிளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 85,505 ருபீஸ் வரும். இங்கே இருக்க என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ்பி ஹோண்டா புதூரில் பார்த்தீங்கன்னா வெறும் 2999 இந்த ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். நம்ம இதோ இனிஷியல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த ஷோரூம் போனாலும் 10,000-15,000 தான் பே பண்ண சொல்லுவாங்க. நம்ம வெறும் 2999 அந்த ஸ்கீமில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த கஸ்டமராக இருந்தாலும் நம்ம கிட்ட ஆல் ஃபினான்ஸ், பேங்க் ஃபினான்ஸ் இன்க்ளூடிங் எல்லாமே இருக்காங்க. நாங்களே லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஆர்டிஓவர் HDFC, IDFC, HDB, டாடா கேபிட்டல் அந்த மாதிரி பிராண்டடான பேங்க்கில் பர்சன்ஸ் உங்களுக்கு உள்ளாரே இருக்கிறனால 2 ஹார்ஸில் நீங்கள் வண்டிக்கு பே வாங்கிட்டு போகலாம். 2999 பே பண்ணிவிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.99% மட்டும்தான். வெளியெல்லாம் 13-15% கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் விசாரிச்சுட்டு வந்தே வாங்கிக்கலாம். ஸோ ஸ்ரீராமன் எல்என்டி ஃபோரம் ஃபினான்ஸ் உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஸ்மார்ட் வாட்சும் கிச்சன் குக்வர்ஸும் 7,000 காஷ் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
ஸோ சூப்பரான ப்ராடக்ட்டு சூப்பரான ஆஃபர்ஸ் இல்லைங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.